காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். மா எங்கம்மா இருக்க? வாமா. மா எங்கம்மா இருக்க? டேய் பப்பு சும்மா இரு. வாங்க போலாம். அம்மா வாங்க போலாம். என்னம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நின்னுகிட்டே இருக்கீங்க, வாங்க போலாம். அம்மா என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாங்க போலாம். டீச்சர் பையன் ஒழுங்கா வாயை மூடிட்டு அமைதியா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? கிளம்புங்க போகலாம்னு சொன்னேன். எங்கடா கூப்பிடுற? நமக்குன்னு ஒரு வீடு இருக்குமா, நாம அங்கதான் இருக்கணும். ஏன் தேவையில்லாத உங்க வீட்டுல இருந்துகிட்டு இருக்கீங்க? சொன்னா கேளுங்க, வாங்கம்மா. நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நாம அங்கதான் இருக்கணும், வாங்க போலாம். நான் அந்த வீடு வேணானு தானே முடிவு பண்ணி இங்க வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு மறுபடியும் என்ன கூப்பிடுற? அம்மா நீங்க அப்படி முடிவு பண்ணாலும் நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேமா. உங்களுக்கு லோ பிரஷர் இருக்கு, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இப்படியே இருந்தா அது ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் விடும். உங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், அது நீங்க நம்ம வீட்டுல இருந்தாதான் பாத்துக்க முடியும். தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா. எதுடா நம்ம வீடு, எதை என் வீடுன்னு சொல்ற? வீடுனா என்னன்னு தெரியுமா? அங்க இருக்கிற ஹாலா கிச்சனா பெட்ரூமா? இல்ல அங்க இருக்கிற செங்கலா சிமெண்டா? ஒருத்தரோட வார்த்தைக்கு மரியாதை இருக்கிற இடம் தாண்டா ஒருத்தரோட வீடு. என் வார்த்தைக்கே அங்க மரியாதை இல்ல, அப்புறம் எப்படிடா அது நம்ம வீடு ஆகும்னு சொல்ற? நம்ம விஷயத்தெல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். இப்ப முதல்ல நீங்க என்னோட வாங்க. இல்லப்பா, என்னோட முடிவு ஒண்ணுதான். எப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சோ, எப்ப என் வார்த்தையை மீறி நீ நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ, அப்பவே அது என்னோட வீடு இல்ல, நான் அங்க வர முடியாது. என்னமா உங்க வார்த்தையை நான் மதிக்கலன்னு சொல்றீங்க? என் வலி உங்களுக்கு ஒரு பொருட்டா இல்லையா? என் வேதனை உங்களுக்கு ஒரு விஷயமே இல்லையா? என் நெஞ்செல்லாம் ரத்தம் கசிஞ்சுகிட்டு இருக்குமா, அது உங்களுக்கு முக்கியமா தெரியலையாமா? உன் வலி எனக்கு புரியுது, நானும் அந்த வலியை தாங்கிக்க தயாரா இருக்கேன். ஆனா அந்த வலிக்கெல்லாம் காரணம்னு ஒருத்தி மேல பழி போடுறியே, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அது என் மனசுல வலியை உண்டாக்குது. அப்ப யாரோ வருவாங்க, அப்ப அவங்க தேவைக்காகவும் சுயநலத்துக்காகவும் என் பூமியை கொலை பண்ணிட்டு போவாங்க, அதெல்லாம் மறந்துட்டு போக சொல்றீங்களா? இத பாருப்பா, பூமி உன்னோட பொண்டாட்டி மட்டும் இல்ல, அவ என்னோட மருமக. நம்ம குடும்பத்தோட மகாலட்சுமி. அவளை யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்கிறது நம்ம மொத்த குடும்பத்துக்கான வலிதான். அத நீ மட்டும் இல்ல, நம்ம யாருமே மறக்க போறதும் இல்ல, அந்த காரியத்தை பண்ணவங்கள மன்னிக்க போறதும் இல்ல, அவங்களை கண்டிப்பா தண்டிச்சே ஆகணும். ஆனா அது யாருன்னு முடிவு பண்றதுல நீ தப்பு பண்ற. அம்மா பூமிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன உப்பையும் விஷத்தையும் விபூதியில கலந்து இப்பதான் கொடுத்திருக்கான்.
அதுக்கு வீடியோ ஆதாரமே இருக்கு. இவ விபூதி கொடுத்த அடுத்த செகண்டே என் பூமி துடிதுடிச்சு செத்துருக்கா. இது கொலைதானமா? இது கொலை இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இத பாருப்பா, அந்த விபூதியை யாரோ ஒரு சாமியார் அவகிட்ட கொடுத்திருக்காரு. ஏண்டா, கண்மணி பக்தியில நம்பிதான் அத பூமிக்கு கொடுத்திருக்கா. அப்ப கொலை பண்ண வெளியில யாரோ சதி பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். வில்ல இருக்க அம்ப நோக்கிற கதையா? எப்படி நீ இப்படி ஒரு பழிய சொல்லிட்டு இருக்க? எனக்கு இவ்வளவு தவிர வேற யாருக்கும் பூமியை கொலை பண்ணணும் மோட்டிவ் கிடையாதுமா. இவளுக்குதான் அந்த மோட்டிவ் இருக்கு. கிருஷ்ணா, இவ சின்ன வயசுல இருந்தே என்ன லவ் பண்ணிருக்கா, என்ன அடையணும்னு பைத்தியமா தெரிஞ்சிருக்கா. நான் பூமியை கல்யாணம் பண்ணி வாழ்றேன்னு தெரிஞ்சும் பூமியோட நெருங்கி பழகிருக்கா. ஐயோ, பூமியை என் வாழ்க்கைய விட்டு வெளியே எடுக்கணும்னு முடிவு பண்ணி சமயம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. சரியான சமயம் கிடைச்சப்ப அதை நிறைவேற்றிக்கிட்டு இந்த சாட்சியம் இல்லாம தான் அதை செய்யணும்னு இப்ப முடிவு பண்ணிருக்கா. ஆனா அதை யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்ததால இவ மாட்டிக்கிட்டா. இல்லனா இந்த சாட்சியம் இல்லாம என் பூமி வெறுமனை இறந்துட்டான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போமா? சாட்சிதான் இப்ப என் கண்ணை திறந்திருக்கு. வருண், நம்ம பாக்குற எல்லா விஷயத்துக்கும் வேற ஒரு கோணம் இருக்கு. நமக்கு தெரியற எல்லா விஷயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு. ஒரு புள்ளி விலகி நின்னு பாக்குறதால தப்பா தெரியற ஓராயிரம் விஷயம் இந்த பூமியில இருக்கு. என் மனசுக்கு படுது, என் மனசாட்சிக்கு தெரியுது. என் மருமக கண்மணி இந்த விஷயத்துல எந்த தப்பும் செய்யாதவ. அவளை நீ தண்டிக்கிறதும் சந்தேகப்படுறதும் அநியாயம். சரி, நான் விசாரிச்சுக்கிறேன், இன்னும் தீவிரமா விசாரிக்கிறேன். அந்த விசாரணையில அந்த கொலை இவதான் பண்ணனான் வந்துச்சுனா என்ன பண்ணலாம்? அப்ப இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாமா சொல்லுங்க. நீ எவ்வளவு வேணாலும் விசாரி, ஆனா கண்மணி தப்பு பண்ணிருக்க மாட்டா. அது எனக்கு நிச்சயம் தெரியும். கூட்டிட்டு போறேன். ஆனா பூமி கொலைக்கு காரணமானவங்கள நான் விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்ப அவங்க யாருன்னு தெரியுதோ அப்ப அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீ என்ன அவங்கள சும்மா விடுறது? பூமியை கொலை பண்ணது யாருன்னு தெரியட்டும். உனக்கு முன்னால அவங்கள கூட்டிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். சரி வாங்கம்மா போலாம். ஏன்பா, கண்மணியும் சேர்த்து தானே கூப்பிடுற? ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பு, இப்பதானே ஒரு மனுஷனா மாறி இருக்கு சித்தப்பு. இதாங்க சித்தப்பு உங்க அம்மா சூர்கேஸ். அம்மா வாங்க போலாம். உண்மை என்னன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. உண்மை எதுன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதா கிருஷ்ணா என்னோட ஆசையும். ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நிச்சயமா அது உங்களுக்கு தெரியும் வரும். வாங்கம்மா போலாம். ஹலோ மிஸ்டர் வருணா பேசுறது. ஆமா, நீங்க? உங்க வைஃப் மிஸ்ஸஸ் பூமி நேமம் டேம்ல ஒரு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டாங்கல்ல. ஆமா, நீங்க? அந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் குணசீலன். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? வருண், அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ரவுடி ஒருத்தன் என்னோட கஸ்டடியில இருக்கான். அவன் வேற ஒரு கேஸ்ல மாட்டினான். அடிச்சு விசாரிச்சப்ப உங்க வைஃபையும் அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணி டேம்ல விழ வச்சேன்னு ஒத்துக்கிட்டான்.
அவன் யார் இன்ஸ்பெக்டர்? அவனுக்கு என் ஒய்ஃப் பூமிக்கு என்ன சம்பந்தம்? அவன் எதுக்கு என் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் பண்ணான்? தற்செயலா பண்ணனா இல்ல அவனுக்கு ஏதாவது மோட்டிவ் இருந்துச்சா சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இன்னும் முழு டீடைல் அவன் சொல்லல வரும். அவன் ஒரு பெரிய பெய்ட் கில்லர், பணத்துக்காக கொலை பண்றவன். கொலை பண்ற நோக்கத்தோட தான் உங்க ஒய்ஃப் மேல மோதி இருக்கான். பணத்துக்காக கொலை பண்றவனா? பணத்துக்காக கொலை பண்றவனா? அவன் பின்னாடி இருக்கிறது யாரு? யார் அவனுக்கு பணம் கொடுத்து இந்த ஆக்சிடென்ட்டை ஏற்பாடு பண்ணது? இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பேரை கிளியரா சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா அது ஒரு லேடின்னு மட்டும் சொல்லியிருக்கான். இனிமேதான் அந்த லேடி யார் என்னன்னு விசாரிக்கணும். லேடியா? எந்த லேடி சார்? அவ பேர் என்ன? எந்த ஊரு? ஏதாவது விசாரிச்சீங்களா? மிஸ்டர் வருண், உங்களோட பதட்டம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா உங்க மனைவியோட விபத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு லேடிங்கிறது மட்டும் எனக்கு இப்ப தெரியும். இப்ப நீங்க நேரா போரூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, மத்த விஷயத்த நேர்ல பேசிக்குவோம். ஓகே சார். வருண், என்னப்பா என்ன சொல்றாங்க? என்ன கிருஷ்ணா சொல்றாங்க? என்னப்பா என்னமோ லேடி லேடின்னு போன்ல பேசிட்டு இருந்த, என்னன்னு சொல்லுப்பா. அம்மா, ஆல்மோஸ்ட் முடிவாயிருச்சுமா, கிட்டத்தட்ட எல்லாம் தெளிவாயிருச்சுமா. என்னது என்ன என்ன தெளிவாச்சு? என் பூமியை கொலை பண்ணது இந்த கண்மணி தாமா. ஐயோ, என்ன கிருஷ்ணா இது, என்ன சொல்றீங்க நீங்க? ஏய், என்ன ஒளர்ற? ஒளரலமா, இவதான் கொலை பண்ணிருக்கா. நான் மொத மொத சொன்னப்ப என்ன ஆதாரம் என்ன சாட்சின்னு கேட்டு கேட்டு என்ன தடுத்து நிறுத்துறீங்கல்ல? ஐயோ, ஆனா இப்போ அந்த சாட்சியோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. எல்லா சாட்சியும் இவ்வளவு நோக்கிதான் இருக்கு. இவதாமா என் பூமியை கொலை பண்ணிருக்கா. டேய், சும்மா கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காத. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு அதை மட்டும் சொல்லு. என் பூமியை கொலை பண்றதுக்கு ஆசிரமத்துல மட்டும் முயற்சி நடக்கலமா? அதுக்கு முன்னாடி இருந்தே முயற்சி நடந்திருக்கு. நேமம் டாம்ல ஒரு லாரி நம்ம பூமியை அடிச்சு தூக்கி எரிஞ்சிச்சு இல்ல, அது ஆக்சிடென்ட் தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அங்கேயுமா அவளை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. பூமி மேல லாரியை வச்சு ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி ரவுடிங்களுக்கு பணம் கொடுத்ததே ஒரு லேடி தானமா? இவ்வளவு ஆதாரம் போதாதமா? இவதான் கொலை பண்ணிருக்கா. ஏய், வேணா. கிருஷ்ணா, நீங்க ஏன் முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க? பூமி மேல எனக்கு பாசம் இருக்கு. பூமிக்கு இப்படி நடந்துச்சேன்னு நானும் வருத்தப்படதான் செய்யறேன். பூமியை இழந்து நீங்க பரிதவிக்கிறது பார்த்து நானும் ரொம்ப ஃபீல் பண்ணி வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் உங்களுக்கு முழுசா ஆறுதலா இருக்க முடியாதபடி நீங்க என்னையே எதிரியாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் என்ன கொலுகாரின்னு பழி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன கை நீட்டாம உண்மையான குற்றவாளியை தேடி போங்க கிருஷ்ணா. தேடி தான் போறேன், போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். அந்த ரவுடி மட்டும் உன் பேரை சொல்லட்டும். உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வருண், ஒரு லேடி தான் பின்னாடி இருக்காங்கன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதை வச்சு அதை கண்மணி தான் செஞ்சிருப்பான்னு ஏன் முடிவு பண்ற? உலகத்துல இவ ஒருத்தி தான் பொண்ணா? கோடிக்கணக்கான பொம்பளைங்க இருக்காங்கன்னா ஏண்டா இப்படி கண்மூடித்தனமா இவ மேலயே பழி சொல்ற? இவளுக்கு தாமா என் பூமி இடத்துக்கு வரணுங்கிற மோட்டிவ் இருக்கு. அது மட்டும் இல்லமா, எல்லா எவிடன்ஸும் இவள நோக்கிதாமா இருக்கு. நான் எப்படிமா இவள சந்தேகப்படாம இருக்க முடியும்? போங்க கிருஷ்ணா, நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க உண்மையிலேயே பூமியை கொலை பண்ணது யாருன்னு. அப்ப வந்து என்கிட்ட பேசுங்க. போயிட்டு வந்து பாத்துக்கறேன். டேய் பாப்போ வா. சித்தப்பா அம்மா கூட்டி போவோம். டேய் சித்தப்பா அம்மா கூட்டி போ. டேய் சொன்னா கேளு, பிரச்சனை பண்ணாத. வா பாரு, வரு பாரு. அவன விடுப்பா. சித்தப்பா நீ சொன்னா கேளு. வா சித்தப்பா. பப்பு பப்பு சொன்னா கேளு. வா சொல்றேன். பாரு வாடா. நீ உள்ள போ.
வாசுகி. என்னாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்லங்க, இத்தனை நாள் எங்க அம்மா இந்த வீட்டுல இல்லாம இருந்தாங்க, நிம்மதியா இருந்தேன், நினைச்ச விஷயத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். இந்த குட்டி பிசாசு வருண் கிட்ட எதையோ சொல்லி குழப்பி அம்மாவை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணிட்டான். எனக்கு அப்படியே ஒரே நர்வஸா இருக்குங்க. நாம பண்ணிட்டு இருக்க காரியம்லாம் வெளியே தானே பண்ணிட்டு இருக்கோம். அத்தை வீட்டுல இருந்தா நமக்கு என்ன பிரச்சனை? அத்தை வீட்டுல இருக்கிறப்போ நம்ம எதுவும் பண்ணலையான? இப்போ வருணுக்கு நல்லா சமைச்சு போட்டு அவனை சந்தோஷமா வச்சிருந்து அவனை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த கண்மணிய டிவோர்ஸ் பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணிருந்தோம்ல. அம்மா வந்தா அதெல்லாம் முடியுமா? அவங்கதான் வருணுக்கு சமைச்சு போடுவாங்க. அது மட்டும் இல்லாம வருண் பக்கத்துல நம்மள நெருங்க கூட விட மாட்டாங்க. வெண்ண திரண்டு வர நேரத்துல தாழி உடஞ்ச மாதிரி இப்ப ஆயிடுச்சு. ஓ, இப்ப அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? ஆமா, வெண்ண திரண்டு வரும்போது தாழி உடஞ்சா என்னப்ப? இப்ப அதுவா பிரச்சனை? உங்க மடி உடைக்க போறேன் பாருங்க. சாரி 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 சாரி, சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன், நீ கண்டினியூ பண்ணு. என்னங்க? அது மட்டும் இல்லாம எப்படியும் கண்மணியை பத்தி பேசி பேசி அவளை வீட்டுக்குள்ளேயே வர வச்சிருவாங்க. மறுபடியும் நம்ம வேற ஒரு பிளான் பண்ணி தான் அவளை வெளியே அனுப்ப வேண்டியதா இருக்கும். தெரிஞ்சோ கொஞ்சமாவது அத்தைக்கு வருத்தம் இருக்கா? அப்போ என்னதான் முடிவு பண்ணிருக்க வருண்? அவளை நேரம் நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த சமயம் கடவுள் ஒரு முக்கியமான வேலையை பண்ணாரு. கடவுள் முக்கியமான வேலை பண்ணாரா? என்ன பண்ணார் வருண்? என்ன பண்ணார் மாப்ள? போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வர வச்சாரு. என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து? என்ன கால் மாப்ள? அதான், இந்த கண்மணி பூமியை கொலை பண்ண முயற்சி பண்ணது ஆசிரமத்துல மட்டும் பண்ணல, ஆனா அவ அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டான். நேமம் டேம்ல ஒரு லாரி பூமியை அடிச்சு தூக்கி போட்டுச்சு, அந்த ஏற்பாடு பண்ணதே கண்மணி தான். என்ன சொல்ற? நேமம் டேம்ல நடந்தது ஆக்சிடென்ட் இல்லையா? இல்ல, நோ, அது ஆக்சிடென்ட்னு பைத்தியக்காரத்தனமா நம்பிக்கிட்டு இருந்தோம். 100% அது ஆக்சிடென்ட் இல்ல, இவதா ஏற்பாடு பண்ணி அடிச்சு தூக்க வச்சிருக்கா. அடி கொலகார பாவி, நீ இவ்ளோ கெட்டவளா? அதுவும் பூமி இப்படி பண்றதுக்கு யாருக்காவது மனசு வருமா? ஓ, அங்க பூமிய கொல்ல முடியலன்னா மறுபடியும் ஆசிரமத்துல வச்சு கொலை பண்ணிருக்காளா? அப்பப்பாப்பா, நாம நினைச்சத விட பெரிய கிரிமினலா தான் இருக்கா? எவ்வளவு கஷ்டம் என் பூமிக்கு, எவ்வளவு வேதனை. என் பூமி, என் பூமி எந்த பாவமும் பண்ணாதவ, ஒரு ஈ எறும்புக்கு கூட கஷ்டம் கொடுக்காதவ, அவளுக்கு இவ எவ்வளவு வலி கொடுத்திருக்கா. என் நெஞ்ச வெடிச்சிரும் போல இருக்கு. வருண், வருத்தப்படாதடா, அதான் அவளுக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டல. என்ன சரியான தண்டனை அவளுக்கு கொடுக்கல, இனிமேதான் அவளுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுமாப்ள? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசின இன்ஸ்பெக்டர் தான் இது எல்லாத்தையுமே சொன்னாரு. அந்த ஆக்சிடென்ட் பண்ண ரவுடி இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.